ஹலோ நண்பா நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் இந்த கோல்டன் விங் ஒரு அனிமையை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எபிசோட் நம்பர் ஃபோர் பார்க்க ஆரம்பிக்கலாம் எப்படி ஸ்டார்டிங்ல நம்ம லீ மாஸ்டர் என்ன சொல்றேன் அந்த கோல்டன் விங் உனக்கு ஏன் இவ்வளவு போற கொடுக்குறா செக் பண்ணி பார்க்கறது உங்க கைங்கிற மீன் கேட்கறாங்க அதுக்கு நம்ம இரவு கை கொடுக்குறா கையில பாட்டா அந்த கோல்டன் விங்கோட ரேஸ் இருக்கு அதை பாட்டா லீ மாஸ்டர் என்ன சொல்றேன் இது உனக்கு பவரம் கொடுக்குது அதே சமயத்துல இது ஒரு பாய்சன் உனக்கு தெரியுமா என்னங்கிற போய் கேட்கறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன் எனக்கு நல்லாவே தெரியுது ஒரு பாய்சனுங்கிறது சில சமயம் என்னோட கழுத்து பகுதியை அதே சமயத்துல கையெல்லாம் பயங்கரமாக வலிக்கும் அப்பயே நான் உணர்ந்துட்டேன் இதை ஒரு பாய்சனுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இது க்யூர் பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு லீ மாஸ்டர் என்ன சொல்கிறாரா அது என்னால முடியாது ஆனா ஒருத்தராக முடியும் இது ஒரு விங் பாய்சன் சொல்லுவாங்க இதை க்யூர் பண்ணுறதுக்கான மெட்டர் அவங்க கிராண்ட் மாதிரா கண்டுபிடிச்சாங்க அதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களேங்கிற மாதிரி கேட்குறான் அப்போ நம்ம ஹீரோ அந்த சமானில் இருக்கிற கிராண்ட் மாவை பார்த்துட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோக்கு லைட்டாக ஒரு சின்ன ஃப்ளாஷ் பேக் மாதிரி காட்டுறாங்க அந்த ஃப்ளாஷ் பேக்கில் நம்ம ஈரோ சின்ன வயசில் இருக்கும் போது அந்த கோல்டன் விங்கை பற்றி அதாவது அந்த விங்ஸை பற்றிலாம் ஒரு புக்கு மாதிரி இருக்குல்ல அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருந்தோம் அப்ப அதுல என்ன போட்டிருக்கா சில சமயம் இந்த கோல்டு பாய்ஸ் ரேட் ஆகும் அப்ப அது கியூர் பண்றதுக்கு ஒருத்தனா முடியுங்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு அது குரங்கு பொம்மை மாதிரி அதை நம்ம ஈர பார்த்து இருக்குங்கிற மாதிரி இங்க குரங்கு போட்டோ எல்லாம் ஓட்டிருக்காங்க இது எப்படி மெடிஷன் தான் மாறுங்கிற மாதிரி கேட்டிருப்பா அந்த கிராண்ட்மா எதுவுமே ரிப்ளேவே பண்ணாம வந்திருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஈர யோசிச்சு பட்டு நான் அதை பத்தி படிச்சிருக்கேன் அதை கிராண்ட்மா ஒரு நோட் புக் மாதிரி இருந்து கொடுத்தாங்க அதை படிக்கும் போது இதை பத்தி எல்லாம் அவங்க எழுதியிருந்தாங்க இது மாதிரி பிங்ஸ் பாய்சன் ஆனா அதை எப்படி சரி பண்றதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை அந்த மங்கி அல முடிவு சார் மைன் மங்கிங்கிற ஒரு மங்கி இருக்குல்ல அதை பத்தி தான் சொல்றேன் அதோட ரத்தம் மட்டும் கிடைச்சுன்னா என்னோட விங்ல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணலாம் கோல்டன் விங்னு எனக்கு

ரொம்ப ஆபத்தா இருக்கும் ஆனா இந்த சமயத்துல உன்னால வர முடியுமாங்கிற மாதிரி கேக்குறாங்க மக்கள் நீங்க என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க எனக்கு புரியுது ஆனா இப்ப என்னோட ஒரே ஒரு ஆசை என் கிராண்ட்மாவோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றணும் அதுக்கு நான் இந்த கோல்டன் விங்கை கட்டுப்படுத்தணும் இந்த பாய்சன்ல நான் வெளில ஒன்னும் அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறமா சவுத் ஈஸ்ட் லேண்ட்னு ஒரு இடத்த கட்டுறாங்க அந்த இடத்துல நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு இந்த ஃபாரஸ்ட்ல நம்ம ஹீரோ வரணும்னு நினைச்சா அந்த மங்கி இங்க இருக்கு அப்ப ஒரு கைடு மாதிரி இருக்கான் அவன் கேட்டதுக்கு அந்த மங்கியை பார்க்க அப்புறம் வர மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப நம்ம மங்கி என்ன சொல்றான் டே இப்ப இருக்கிற பேக் அடிக்கிற வாடாங்கிற மாதிரி சொல்றான் யோ இங்க சுட்டி பார்க்க போல தானே யார் சொன்னீங்க அதை விட்டி பின்னி அந்த மங்கிய பார்க்க போறது சொல்றீங்க ஐயோ அது கண்ணு நான் பட்டாலே அது என்ன கொண்டு கடவுளே என்ன காப்பாத்துக்கிடவில்லையே அந்த மங்கி கல்லை மட்டும் நான் பழக்கூடாதுங்க மே வேண்டிட்டு இருக்கான் பட்டி என்ன சொன்னா டே இங்கே தான் நான் வளர்ந்துருக்கேன் இந்த மங்கிய பட்டு போய் பெரிய சாதாரண மங்கிக்கு அதுக்கு இந்த கேடி என்ன சொல்றேன்னா அந்த மங்கிய பட்டி உனக்கு எதுவுமே தெரியாது சில பேர் அது கடவுளை கும்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் அது இவ்வளோ மோசமானது தெரியுமா அதை ஒரு இலியூஷன் மாதிரி கிரியேட் பண்ணி உன்னை சாவர நிலைமை கூட கொண்டு போகுங்கிறது சொல்லிட்டு இருக்கான் நான் யாரை கூப்பிட்டு வந்துருக்கேன் பஸ்ட்டு பாரு இந்த பொண்ணு யார் தெரியுமா ஃபேமிலியோட கிராண்ட் டாட்டர் ரொம்ப ஃபேமஸ் அதே சமயம் கமெண்ட்ல இன்னொரு ஆளையும் கூப்பிட்டு வந்திருக்க இந்த பையன் யாரும் தெரியுமா கூ மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கியா ரொம்ப பேமஸா இருந்தவங்க அவங்களோட பேரை இங்க வந்திருக்கான் உனக்கு வேற எதுக்கு பயப்படுற நாங்க எல்லாமே உன்னை உன்ன ப்ரொடிக் பண்ணுவோங்க நம்ம ஈரோ ரியோ பாக்குறோம் அப்ப ரியா என்ன சொன்னானா எனக்கு எதை பத்தி இங்க அவ்வளவு என்னோட கசின நான் தேடி போறேன் கூட வரவங்க வரலாங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ரியா முன்னாடி போனதுக்கு அப்புறம் நம்ம அங்கிள் வந்து நம்ம ஈரோ மேல தோல் மேல கையை வச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்கா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள என்ட்ரி என்னதுக்கு அப்புறம் எல்லாமே பயந்து தேடா இடத்துக்கு வந்துட்டு இருக்கான் அந்த கெயின்லாம் அள்ளு விட்டு நின்றுட்டு ப்ப நீங்க கேட்டீங்களா அந்த பிளேஸ் அது கீழே தான் பாருக்கு அந்த ஃபாரஸ்ட் குள்ள போனீங்கன்னா அந்த மங்கிய பாக்கலாங்கிற மாதிரி சொல்றான் அப்ப ரியா என்ன சொல்றனா இந்தடா நீங்க சொல்றமே தான் என்னோட கசின் கத்தியா இங்க தொடர்ந்து போறா அதனால இந்த இடத்துல என் கசின் இருக்க வாய்ப்பு நான் அவனை தேடி போறேங்கிற மாதிரி சொல்றான் அப்ப அந்த கைடு என்ன சொன்னா ரொம்ப தூரமா இருக்கு எப்படிப்பா போற அதுக்கு நம்ம ரியா என்ன சொன்னா கயிறு கட்டி இறங்க வேண்டாங்கிறமே சொல்றா சொன்னதுக்கு அப்புறம் கயிறு கட்டி அப்படியே எல்லாருமே இறங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரியா கூட நிறைய ஆளுங்க இருக்காங்க நம்ம ரியா சப்போர்ட் பண்ணிருக்காங்க தான் பத்து இறங்கி போ கீழே போயிட்டு இருக்கா ஆளுங்க கூட அப்ப அந்த கைடு அந்த கயிறு பிடிச்சிட்டு பத்திரமா போங்க அவங்க உங்க கையில அழுக்க கூட இல்ல அதான் நான் புடிச்சு நிக்கிறேங்க மெச அரைக்கிட்டாங்கிற அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல நீ போடாங்கிற மாதிரி கால அளவு எத்தி உடச்சு அவனுக்கு கீழே தள்ளி விட்டுறாரு அப்புறம் நம்ம ரியமாட ஃபாரஸ்ட் குள்ள என்ட்ரி அங்க இருக்கிற சுத்தி இருக்கிறதுல எல்லாமே தேடிட்டு இருக்காங்க அதாவது இவங்க எல்லாமே அவங்க கசி என்ன தேடி இருக்காங்க எங்க இருக்காங்களா என்னங்கிற மாதிரி அப்ப நம்ம ரிய நெசர சுத்தி முட்டி தேடி பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோ நடந்து விட்டு சடந்தா நம்ம ஹீரோ கண்ட கோல்டன் விங் அடி அவரு அதை பார்த்துட்டு அங்கிள் உடக்கு என்ன வச்சுக்க போய் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோட கண்கள் எல்லாம் அப்படியே கோல்டன் லைட்ல மாதிரி ஒரு எனர்ஜி சோர்ஸ் அப்படியே நடத்துல நம்ம ஹீரோ காட்டுறேன் அத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல போற நம்ம பக்கத்தில் போறா அங்க ஒரு கத்தி மாதிரி இருக்கு அதை நம்ம ரியா எடுத்துட்டு இது கண்டிப்பா என் அங்கிள் வருதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இந்த பக்கம் பார்த்தா நம்ம கைடு ஏதோ ஒண்ணு பார்த்து பயந்து போயிட்டு இருக்கான் என்னன்னு போய் பாக்கறாங்கிற மாதிரி எல்லாருமே போறாங்க அந்த இடத்துல பார்த்தா அந்த மங்கியோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ என்ன கசினி ஏதாவது இந்த மங்கி எதாவது மாதிரி கேட்கலாம் அதுக்கு நம்ம யாவும் எனக்கு எது தெரியல என்னன்னு அப்ப சடந்த இடத்துல சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு அந்த மங்கியோட சத்தம் கேட்டோன்னா இந்த கைட்ல அந்த இடத்துல தூச்சு போயிடறா எல்லாம் பார்த்து எல்லாருமே ஷார்க் ஆகிட்டு இருக்காங்க எல்லாமே அந்த இடத்துல பயிர் இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோனா ஈர நம்மள ஹேண்டில் பண்ண முடியும் அந்த மங்கி கேட்டீங்க நம்ம ஒரு டிராப் மணி ரெடி மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய டிராப்ஸ் ரெடி பண்ணலாங்க அப்ப நம்ம ஈர என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எல்லாத்துலயுமே கயிறு கட்டிட்டு இருக்கா மரத்த சுத்தி மரத்த சுத்தி கயிறு கட்டி அதுல ஒரு பெல்ட் மாதிரி கட்டிருக்கான் அது பக்கத்துல வர மாதிரி இருந்தா ஈஸியாவே கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஈர ஒழிஞ்சிட்டு இருக்கான் அந்த இடத்துல நைட் ஆயிடுச்சு அப்ப நம்ம அங்கிள் குடிச்சுக்கிட்டு ஏன் மருமகனே இப்ப நீ ஓடி போணுங்கிற ஐடியா எதுவும் இல்லையே அதுக்கு நம்ம ஹீரோ அப்படி நான் சொல்லவே இல்லையே நான் இங்கேயே தான் இருப்பேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட இல்லை நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நம்ம ரியா அப்படியே நம்ம ஹீரோ லைட்டர் லுக் கூட்டிட்டு இருக்கா நம்ம ஹீரோவை இந்த ரியோ பண்ணு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு திரும்பி ரியாவை பார்க்க தான் மறந்துக்கிறாவ அப்போ சடனாக யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்தா அந்த கீனே என்ன ஏன்டா இங்கே கூட்டு வந்து சாவடிக்கிறீங்க எனக்கு பயமாக இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ரியாவும் இவன் நடந்து வர யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்கிற நம்ம ரியா நோட் பண்ணி அங்கேயே பார்த்துட்டு இருக்கா சடனாக இந்த பக்கத்துலேருந்து நம்ம ரியாவை இரவு அட்டாக் பண்ண வர மாதிரி இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம ரியாவை திரும்பி பார்க்குறது பார்த்தா அந்த குரங்கு தான் வந்திருக்கு அது நம்ம ரியாவை அட்டாக் பண்ணும்போது நம்ம ரியா ஈஸியாக போய் டப்பிச்சிருக்கா அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரி நம்ம ஈரோ கேட்குறோம் அந்த மங்கி வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே என்ன பார்த்தா கைடு தான் பயந்துட்டான் அந்த மக்கி வந்துருச்சாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனே அந்த ட்ராப்பில் போய் மாட்டிட்டு

இருக்க அதை பத்தக்க ரியா முன்னாடி ஓடிட்டு இருக்க அதை பத்தக்க நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கா அதை அப்படியே ஓடிட்டு போய் ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒரு இடத்துல ஒண்ணு நிக்குது அந்த இடத்துல ஒரு பெரிய பாலம் மாதிரி இருக்கு ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி இருக்க அதை பார்த்தா எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகும் என்னப்பா இவ்வளவு பெரிய பிரிட்ஜாங்கிற மாதிரி அப்ப நம்ம ஹீரோ இதோ ஒண்ணு தப்பா இருக்கு இது சம்மந்தமே இல்லாம இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு அந்த பாலத்துல வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல நின்று உள்ள வாங்குறாங்கிற மாதிரி அப்படியே ஆக்கிரோஷமா கட்டுது அதை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணலங்கிற மாதிரி எழுச்சிட்டு இருக்காங்க முன்னாடி போகிறங்கிற மாதிரி ட்ரை பண்றா அப்போ தின்னு நம்ம ஹீரோ கையப்பிடிக்கா கோல்டன் திண்டு நம்ம ஹீரோக்கு ஆக்டிவ் ஆயிடுது அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றோன்னா இங்கே ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால கோல்டன் விங் தின்னு ஆக்டிவா இது என்னமோ பண்ண நமக்கு ட்ரை பண்ணுறது ஏதாவது ட்ராப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா சரி ஓகே நான் முன்னாடி போகிறேன் நீங்கள் எல்லாருமே பின்னாடி வாங்குற மே சொல்றாங்க அதை கேட்டவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அந்த பாலத்தில் நடந்து போகும்போது எல்லாமே உடஞ்சி விழுகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த குறைஞ்சு இருக்கு இல்ல அது என்ன பண்ணிருந்தான் அப்படியே அந்த இடத்த ஆட்டி பாக்குது ஆட்டினா வந்து இவங்க கீழே விடுவாங்கல்ல அதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்க இவங்களும் பேலன்ஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுமாதிரி ஏதோ ஒண்ணு புடிச்சு டப்பிக்கலாங்கிற மாதிரி டைப் பண்றாங்க அப்ப அந்த குரங்கு பயங்கரமா அந்த இடத்துல ஜம்ப் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ முன்னாடி இருக்கா உடஞ்சிட்டு நம்ம ரீயா ஒரு கயிறு புடிச்சிட்டு இருக்கா அவ என்ன சொன்னா எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா அந்த பாலம் உடஞ்சு போயிருந்தா நினைக்கிறேன் இப்ப என்ன பண்ணலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கலாம் நீ உங்க நடிச்ச மாதிரி அந்த பாலம் அந்த கயிறு அப்படியே பிஞ்சு விழுவுரு எல்லாருமே அந்த இடத்துல கீழே விழுவுற மாதிரி இருக்கு நம்ம ரியோட ஆளுங்க எல்லாம் ஒருத்தீழ விழுவ போறா இன்னொருத்த புடிச்சிடலாம் அப்ப பிறந்த ஆக்கோஷமா கட்டிட்டு இருக்க நம்ம ஈரவா அந்த இடத்துல தொங்கிட்டு இன்னொரு கைது அந்த இடத்துல பிஞ்சு கீழே விழுவுரு பிஞ்சு விழுவு மாதிரி நம்ம ஈரவா இல்லைன்னு பேலன்ஸ் இல்லாம அப்படியே கீழ விழுறான் அதை பார்த்ததுக்கு நம்ம ரியா நம்ம ஈரோவை காப்பாடுங்கிறதுக்காக இவ்வளவு ஜம்ப் பண்ணி ஈரோவை காப்பாடுனதுக்காக தான் நம்ம ஈரோட கையை பிடிச்சி அப்படியே காப்பாத்திடா காப்பாத்தி அவ கட்டி அந்த இடத்துல சொல்லி நம்ம ஈரோவா அதுல பிடிச்சிட்டு இருக்காவ அப்ப நம்ம ஹீரோ ஓகே வரும் கேட்கலாம் அதுக்கப்புறம் என்ன சொன்னா ஓகே தான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ரியா ஒரு கட்டிய சொல்லி வச்சிருப்பாள் அந்த இடம் அப்படியே உடஞ்சி அப்படியே நம்ம ரியா கீழ விழுவ மாதிரி இருக்கு அதே சமயம் நம்ம ஹீரோக்கு கோல்டன் விங் அப்படியே வளர்த்திடு நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க இது ஒரு சொல்லிட்டு இருக்கான் சொன்ன நம்ம ஒரு ஈரவரும் இடத்துல கீழே விழுந்துருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருந்த பொறுமையா பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது உங்கள் உங்க வாய்ஸ் ஓவர்